வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது. ஜன்தன் கணக்கு உள்ளிட்ட வங்கி சேமிப்பு கணக்குகளுக்கு சேவை கட்டணம் ஏதும் விதிக்கப்படாது. கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு மத்திய நிதித்துறை விளக்கம். நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திடீர் தில்லி பயணம். பிரதமர் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார். நடமாடும் அம்மா உணவக வாகனம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும், மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை மையம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் முன்னிலை. துணை அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற சொந்த ஊர் மக்கள் வாழ்த்து. விரிவான செய்திகள். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் உணவு தானிய பொருட்களை கட்டாயம் சணல் பைகளில் மட்டுமே அடைத்து விற்பனை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் தமிழகத்தில் உள்ள 59 அணைகள் உட்பட நாடு முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட அணைகளை புனரமைக்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது. உலக முதலீட்டாளர் வட்டமேஜை மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த மெய்நிகர் மாநாட்டில் உலகெங்கும் உள்ள முன்னணி ஓய்வூதிய மற்றும் நிதி அமைப்புகள் பங்கேற்க உள்ளன. இந்தியாவில் சர்வதேச முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய நிதித்துறையின் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியமும் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா, ஜப்பான், கொரியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட உலக அளவில் செயல்படும் முன்னணி முதலீட்டு நிறுவனங்கள், இந்திய வர்த்தக அமைப்புகளின் தலைவர்கள், மத்திய அரசு மற்றும் நிதிச்சந்தை நிர்வாகிகள் இடையே கருத்து பரிமாற்ற தளமாக இந்த மாநாடு அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் அனுராக் தாக்கூர், ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டவர் இதில் பங்கு கொள்கிறார். இந்திய பொருளாதாரத்தை 5 டிரில்லியன் டாலர் அளவிற்கு உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் முன்னோடியாக திகழும் என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு பிறகு மூலதன சந்தைகளின் வாயிலாக பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்த இணையவழி கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு முன்கூட்டியே பொது முடக்கத்தை அறிவித்ததன் காரணமாக ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது என்றார். பொருளாதார பாதிப்புகளும் கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய பொருளாதாரத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் பங்கு குறித்து பேசிய அமைச்சர், ஐரோப்பிய சுற்றுலா தளங்களுக்கு மாற்றாக இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்கள் வளர்ச்சி அடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இம்மாநிலங்களில் அதிக அளவில் விளையக்கூடிய மூங்கில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய தூணாக உள்ளது என்றும் அவர் கூறினார். கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பில் புதிய உந்து சக்தியாக வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி அடையும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய நீர்வளத்துறையின் சார்பில் 2024 ஆண்டுக்குள் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கும் ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்,
கொரோனா தொற்றுக்கு இடையேயும் கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் பணியை மேற்கொண்டு வரும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் பணியை வெகுவாக பாராட்டினார். இத்திட்டத்தின் இலக்கை அடைய தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ளும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் பங்கேற்று பேசிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, மத்திய அரசின் இத்திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் 79,395 ஊரக பகுதிகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் 99.11% ஊரக பகுதிகளில் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த அமைச்சர், ஜல்ஜீவன் இயக்கத்தை தமிழகத்தில் முன்கூட்டியே நிறைவேற்ற உள்ளதாக கூறினார். ஜன்தன் கணக்கு உள்ளிட்ட வங்கி சேமிப்பு கணக்குகளுக்கு சேவை கட்டணம் ஏதும் விதிக்கப்படாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சில பொதுத்துறை வங்கிகளில் சேமிப்பு கணக்குகளுக்கான சேவை கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற கட்டண உயர்வு ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், இத்தகைய சேவை கட்டணங்கள் சேமிப்பு கணக்குகளுக்கு பொருந்தாது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள சுமார் 60 கோடி வாடிக்கையாளர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் நிதித்துறை தெரிவித்துள்ளது. பேங்க் ஆஃப் பரோடாவில் மட்டும் கடந்த 1ஆம் தேதி முதல் கட்டணமில்லா பணம் செலுத்துதல் மற்றும் திரும்ப பெறுவதற்கான எண்ணிக்கை மாற்றியமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற வங்கிகளில் சேவை கட்டணத்தை மாற்றும் உத்தேசம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என வங்கி நிர்வாகங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இடையேயான வருடாந்திர பேச்சுவார்த்தைகள் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர், கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு வளைகுடா நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயல்படும் என்றார். பொருளாதார நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவதுடன் போக்குவரத்து, வர்த்தகத்தை வழக்கம்போல் எளிமையாக்குவது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக மருத்துவ பணியாளர்கள் வளைகுடா நாட்டில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். இந்திய பணியாளர்களை சொந்த நாடு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் வளைகுடா நாடுகளுக்கு தொடர்ந்து உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், இணைப்பு வசதிகள் மற்றும் பொருளாதார திட்டங்களில் இந்தியா பங்கேற்று ஊக்குவிக்க உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்ற கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய உலகில் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கும் பசிபிக் பிராந்திய நாடுகளுக்கும் இடையேயான இணைப்பு வசதிகள் முழுமை பெறும் என்றார். சர்வதேச வர்த்தகம் மற்றும் நலன் சார்ந்த பல்வேறு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலக வர்த்தகத்தில் 65% அளவிற்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பங்களிப்பு இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதத்தில் 60% பங்களிப்பை இந்த பிராந்தியம் வழங்கும் என்றார். இந்தியாவின் சர்வதேச வர்த்தகத்தில் சுமார் 90% அளவிற்கு நீர்வழி வர்த்தகமாக உள்ளது என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டமாக நடைபெறும் தேர்தலில் 2 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. நேற்று 2ஆம் கட்டமாக 94 தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது 53.51% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் 3ஆம் கட்டமாக வரும் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 78 தொகுதிகளில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமும் நாளை நிறைவடைகிறது. 3 கட்ட தேர்தலிலும் பதிவாகும் வாக்குகள் வரும் 10ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இருபத்தி 4வது மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சியில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலிய நாடுகள் பங்கேற்றுள்ளன. 24வது மலபார் கடற்படை பயிற்சி இந்த ஆண்டு 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இந்திய, அமெரிக்க, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய கடற்படைகளுக்கு இடையேயான இந்த கூட்டு பயிற்சியின் முதல் கட்டம் விசாகப்பட்டினம் அருகே வங்கக்கடல் பகுதியில் நேற்று தொடங்கி வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
இதன் இரண்டாவது கட்டம் இம்மாதம் மத்தியில் அரபிக்கடல் பகுதியில் நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு விரிவான நோய் தடுப்பு நடவடிக்கைகளுடன் கடற்படை பயிற்சி நடைபெறுகிறது. நோய் தடுப்பு நடவடிக்கையாக நேரடி தொடர்பில்லாத வகையில் கடலில் மட்டுமே நடைபெறும் பயிற்சியாக இந்த முறை மலபார் பயிற்சி நடத்தப்படுகிறது. இந்த நான்கு நாட்டு கடற்படைகளின் நவீன கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. 1992 இந்தியா மற்றும் அமெரிக்க கடற்படைகளுக்கு இடையே இருதரப்பு பயிற்சி நடவடிக்கையாக மலபார் பயிற்சி தொடங்கியது. 2015 ஜப்பான் கடற்படை இதில் இணைந்தது. இந்த ஆண்டு முதல் ஆஸ்திரேலிய கடற்படையும் இதில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது. பிரான்சிலிருந்து மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று மாலை இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2016 பிரான்ஸ் நிறுவனத்திடம் செய்திருந்த நவீன போர் விமான கொள்முதல் ஒப்பந்தத்தின் கீழ் 2022 36 ரஃபேல் விமானங்களை இந்தியாவுக்கு கொண்டுவர ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஜூலை மாதம் இந்தியாவிடம் முதல் தவணையாக 5 ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ் நிறுவனம் ஒப்படைத்தது. இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டு லடாக் உள்ளிட்ட எல்லை பகுதிகளின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பிரான்சில் இருந்து மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று மாலை இந்தியா வந்தடைகின்றன. இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு 10 விமானங்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திடீர் பயணமாக இன்று தில்லி புறப்பட்டு சென்றுள்ளார். 3 நாட்களுக்கு தலைநகரில் தங்கியிருக்கும் ஆளுநர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளிக்க தாமதமான நிலையில் மாநில அரசே அரசாணை பிறப்பித்தது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளர் உள்ளிட்டோரை விடுதலை செய்வது தொடர்பான தமிழக அரசின் தீர்மானத்திற்கு ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்காதது மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ஆளுநரின் தில்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நடமாடும் அம்மா உணவக வாகன சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னைக்கு என தனித்தனியாக 3 நடமாடும் அம்மா உணவகங்களை அவர் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள 35 கிலோ லிட்டர் திறன் கொண்ட திரவ ஆக்சிஜன் நிலையத்தையும் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தொடர்வது விரைவுச் செய்திகள். ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி மும்பை காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2018 உள் அலங்கார நிபுணர் அன்வாய் நாயக் மற்றும் அவரது தாயாரை தற்கொலைக்கு தூண்டிய குற்றச்சாட்டின் பேரில் மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து அர்னாப் கோஸ்வாமி அலிபாக் காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொலைக்காட்சி தரவரிசை குறித்த TRP முறைகேட்டில் ஈடுபட்டதாக அர்னாப் கோஸ்வாமியிடம் மும்பை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டிருப்பதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது கைது நடவடிக்கை மகாராஷ்டிராவில் பத்திரிகை சுதந்திரம் மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இது நெருக்கடி நிலை கால நடவடிக்கைகளை நினைவுபடுத்துவதாக தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி, கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோரும் அர்னாப் கோஸ்வாமி கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒடிஷா மாநிலத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பட்டாசுகள் விற்பனை மற்றும் வெடிப்பதற்கு தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் குளிர்காலத்தில் பட்டாசு புகையால் பொதுமக்களுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் இந்த தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக பட்டாசு புகையிலிருந்து வெளியாகும் நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்களால் சுவாச பாதிப்பு அதிகரிப்பதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலத்திலும் பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காரக்பூர் ஐஐடி முன்னாள் மாணவரான பீஷ்மா அகர்வால் காற்றாடியுடன் கூடிய புதிய வகை முகக்கவசத்தை கண்டுபிடித்துள்ளார். இதில் பொருத்தப்பட்டுள்ள பேட்டரியால் இயங்கும் காற்றாடியை இயக்கினால் வெளிப்புற காற்று மாசிலிருந்து முகக்கவசம் அணிவோருக்கு நிவாரணம் கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அவரது இந்த கண்டுபிடிப்பு தற்போதைய கொரோனா தொற்று காலத்தில் பேருதவியாக அமைவதோடு சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது கடந்த அக்டோபர் மாத இறுதி வரை 200 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவர்களில் 72 பேர் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். கடந்த ஆண்டு 157 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் 49 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஜூலை மற்றும் அக்டோபரில் தலா 21 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தற்போது இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில்கள் மற்றும் பண்டிகை கால சிறப்பு ரயில்களின் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. எனவே ரயில் பயணிகள் தங்களுக்கான பயணச்சீட்டுகளை முன்கூட்டியே பதிவு செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முன்பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டு இல்லாத யாரும் ரயில் நிலைய நடைமேடைக்குள் நுழையக்கூட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரம் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 72 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, கடலூர், மயிலாடுதுறை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஆங்காங்கே லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் இந்திய வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குணமடைவோர் விகிதம் 92% தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 92.09% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 53,357 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை பாதிப்பில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 76,56,478 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 514 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 123,611 அதிகரித்துள்ளது. தற்போது 533,787 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 2,435 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 669 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 2,707 பேர் குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலம் முழுவதும் தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 19,201 குறைந்துள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,78,76,824 அதிகரித்துள்ளது. 3,43,56,626 பேர் குணமடைந்துள்ளனர். 12,20,528 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இது குறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது.
கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இதுவரை வெளியாகியுள்ள முடிவுகளின்படி ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பிடன் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். அவர் இதுவரை வாஷிங்டன், ஒரேகான், கலிபோர்னியா, இலினாய்ஸ், நியூயார்க், நியூஜெர்சி, மேசசூட்ஸ், மேரிலேண்ட், வெர்மான், டெலாவர், கொலராடோ, நியூ மெக்சிகோ மற்றும் நியூ ஹாம்ஸ்ஃபயர் ஆகிய மாகாணங்களில் வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அர்கன்சாஸ், தெற்கு கரோலினா, அலபாமா, தெற்கு மற்றும் வடக்கு டகோட்டா, டென்னிசி, மேற்கு வெர்ஜீனியா, ஆக்லஹோமா, கெண்டகி ஆகிய மற்றும் இண்டியானா மாகாணங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க தேர்தல் விதிமுறைகளின்படி பொதுமக்கள் அளிக்கும் வாக்குகளில் அதிக வாக்குகளை பெற்றாலும் வாக்காளர் சபையில் கிடைக்கும் வாக்குகளின் அடிப்படையிலேயே வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. இதனிடையே ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து அவரது பூர்வீக ஊரான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளச்சேந்திரபுரம் கிராமத்தில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவரது முன்னோர்களின் குலதெய்வ கோவிலான தர்மசாஸ்தா சேவக பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. வல்லரசு நாடான அமெரிக்க துணை அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் அது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் என்றும் கிராமவாசிகள் கூறுகின்றனர். கொரோனா பெருந்தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க நாடுகள் சவாலான நிலையை சந்தித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் கூறுகையில், கொரோனா இரண்டாம் அலை நிகழ்ந்து வருவதால் ஐரோப்பா, வட அமெரிக்க நாடுகளின் அரசுகள் பெரும் சவாலை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அந்நாடுகளுக்கு உலக சுகாதார நிறுவனம் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் ICUவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 100 புள்ளிகள் அதிகரித்து 40,360 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 34 புள்ளிகள் உயர்ந்து 11,848 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74.67 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 38,414 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,802 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ 63,300 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் 63.30 காசாக விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 84.14 காசாகவும் டீசல் விலை 75.95 காசாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள்.
மகளிர் சேலஞ்ச் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் மித்தாலி ராஜ் மற்றும் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான அணிகள் இன்று மோதுகின்றன. ஷார்ஜாவில் நடைபெறும் இப்போட்டியில் மித்தாலி ராஜ் தலைமையிலான வெலோசிட்டி அணி ஹர்மன் பிரீத் தலைமையிலான சூப்பர் நோவாஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி 7:30 தொடங்குகிறது. 9 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் ஒவ்வொரு அணியும் தலா ஒருமுறை மற்ற அணியுடன் மோத வேண்டும். லீக் சுற்றின் முடிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்து காணலாம். கொரோனா தொற்று பொதுமுடக்க காலத்திற்கு பிறகு காசிரங்கா தேசிய பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் இயற்கை வளம் மிகுந்த அசாம் மாநிலத்தின் காசிரங்கா தேசிய பூங்காவில் 7 பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் யானை சவாரிகளை விரும்பி மேற்கொண்டு வருகின்றனர். ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்கள் அதிகமாக காணப்படும் இந்த பூங்காவில் காட்டுப்பகுதிகளுக்குள் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் வலம் வருகின்றனர். கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் என்றாலே அனைவரது நினைவுக்கும் வருவது சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோவில் தான். இந்த பொற்கோவில் அமைய முக்கிய காரணமாக அமைந்தவர் 16 வாழ்ந்த 4வது சீக்கிய குருவான குரு ராம்தாஸ் சாஹேப் ஆவார். அவரது பிறந்த தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு நேற்று மாலை அமிர்தசரஸ் பொற்கோவில் ஒளிரும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த குருத்வாராவுக்கு நேற்று 1000 வருகை புரிந்தனர். மின்விளக்கு அலங்காரம் அனைவரையும் கவர்ந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது. ஜன்தன் கணக்கு உள்ளிட்ட வங்கி சேமிப்பு கணக்குகளுக்கு சேவை கட்டணம் ஏதும் விதிக்கப்படாது. கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு மத்திய நிதித்துறை விளக்கம். நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திடீர் தில்லி பயணம். பிரதமர் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார். நடமாடும் அம்மா உணவக வாகனம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும், மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை மையம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் முன்னிலை, துணை அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற சொந்த ஊர் மக்கள் வாழ்த்து. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.